வணக்கம் நண்பர்களே, இவ்வளோ நாள் சொல்லியிருப்பேன், அதாவது யூடியூப்பில் வந்து அதிகமாக சீக்கிரமாக வாட்ச் ஹவர்ஸ் வரணும்னா என்ன பண்ணணும், அதாவது நீங்கள் டெய்லியும் வீடியோ போடுங்க, டெய்லியும் வீடியோ போட்டால் யூடியூப்பில் கண்டிப்பாக சீக்கிரமாக வாட்ச் ஹவர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். டெய்லி வீடியோ போட்டால் கண்டிப்பாக யூடியூப்பில் வாட்ச் ஹவர் சீக்கிரம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு நாளும் விடாமல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் வந்து நீங்கள் வீடியோ போடுறீங்க, ஆனால் கண்டன் வந்து சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வீடியோ போடணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வாட்ச் ஹவர்ஸ் கூடும். இப்போ நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக நடக்கிறத இப்போ வந்து நீங்கள் வந்து உடனே வந்து வாட்ச் ஹவர்ஸ் கூடணும்னா இப்போ ரீசெண்டாக நடக்கிற விஷயத்த போட்டால் மட்டும்தான் கூடும். மற்றபடி உங்களுக்கு லேட்டாக தான் கூடணும், 1 வருஷம் 2 வருஷம் ஆகணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஹை இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாக ஏதாவது போட்டால் கூடும். அப்போ வந்து நீங்கள் வந்து நமக்கு எப்படியும் இப்போ உடனே வாட்ச் ஹவர்ஸ் கூடினா மட்டும்தான் மானிட்டேஷன் எடபிள் ஆகும். அப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா அதுக்கப்புறமும் ட்ரை பண்ண வேண்டியது வரும். அதனால் நீங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எப்படி சம்மந்தமாக இருக்கணும்னா, இப்போ வந்து நான் சொல்கிறேன் பார்த்திங்களா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேற்று வந்து எஸ்பிபி அடக்கம் செய்யப்பட்டார். அப்போ அந்த மாதிரி வீடியோக்களை அதாவது அவருக்கு அவர் சம்மந்தமான வீடியோக்களை போட்டிருந்தா நேற்று உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பாக 50வது கூடியிருக்கும். நேற்றே போடுதில்ல. அப்போ அதுக்கு முந்தினால் என்ன நடந்துச்சு, அதுக்கு முந்தின நாள் என்ன நடந்துச்சு, அப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டாக என்ன நடந்துட்டு இருக்குது. இப்போ ரபேல் விமானம் இந்தியா ஆர்மியில் எப்போ சேர்த்தாங்க, அன்றைக்கு வந்து அந்த வீடியோ போட்டிருந்தா ஃபேமஸாக இருக்கும். இப்போ பெரியார் சிலை இருக்குது பார்த்துக்கிடுங்க, பெரியார் சிலையில் என்னென்ன செஞ்சாங்க, மாலை அணிவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி செய்கிறாங்களோ, அப்போ அதை பற்றி வீடியோ போட்டால் அந்த வீடியோ ஃபேமஸ் ஆகிரும். புரியுதா? இப்போ வந்து அதே மாதிரி தான் எந்த தலைவர்கள், காந்திஜி பிறந்தநாள் வருது, அன்னைக்கு காந்திஜியை பற்றி வீடியோ போட்டால் கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகும். சுதந்திர தினத்தை பற்றி வீடியோ போட்டால் கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகும். அப்போது இன்னைக்கு அதாவது வருஷம் 365 நாளில் ஏதாவது ஒரு 65 நாள் மட்டும்தான் எதுவுமே வராமல் இருக்குமே தவிர, மீதி எல்லா நாட்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்பெஷல், அதாவது ஸ்பெஷல் கெஸ்ட்டு சம்மந்தமாகவோ தேச தலைவர்கள் சம்மந்தமாகவோ ஸ்பெஷல் நாட்களோ இந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கும். அப்போ அந்த 300 நாட்களில் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 100 நாட்கள் அது சம்மந்தமாக வீடியோ போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கள் கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகி உங்களுக்கு 2-3 மாதத்துலேயே மோனிடைசேஷன் எனேபிள் ஆகிறதுக்கு மிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இது நான் அனுபவப்பட்டது நான் வந்து பல பேருக்கு தெரியக்கூடிய இன்ஃபர்மேஷன் நிறையா வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் வந்து உடனே ஃபேமஸ் ஆகாது. அவங்களுக்கு தேவைப்படும் போது சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ வந்து அது நம்ம வீடியோ முன்னாடி வந்து நிற்கும். அப்போ வந்து அவங்க அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அது இந்த வீடியோ வந்து இதுவும் தேவைப்படும் போது தான் பார்ப்பாங்க, ஆனால் உடனே ஃபேமஸ் ஆகக்கூடிய வீடியோக்கள் அன்றைக்கி என்ன நியூஸ், அன்றைக்கி என்ன நடந்திருக்கு, அப்போ அதை பற்றி வீடியோ போடுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகிடும். அன்றைக்கி அதுக்கு முன்னாள் என்ன நடந்திருக்கு அதை பற்றி அடுத்த நாள் போடுறீங்க, அதுவும் ஃபேமஸ் ஆகிரும். அப்போ யாராவது ஒருத்தர் அதை பற்றி தேடிட்டே இருப்பாங்க, இன்றைக்கி என்ன விஷயம், இன்றைக்கி இதை பற்றி பேசுனா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கணும். இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி மக்கள் பல லட்சம் பேர் தேடுறாங்க அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் போடணும். இப்போ உங்களோட சேனல் வந்து ரீசெண்டாக ஃபுட் சேனல்னு வச்சுக்கலாம், ஃபுட்டு தான் இப்போ ஃபுட் சம்மந்தமான சேனல் தான். அப்போ ஃபுட் சம்மந்தமான சேனலில் எப்படி போடணுன்னா, இன்றைக்கி வந்து யாரோட பர்த்டே, காந்திஜி பர்த்டேன்னு வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுட் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன டைட்டில் போடணும், காந்திஜிக்கு பிடித்த உணவு. இது நான் வந்து உண்மையில் இது வந்து போலி தான், ஒரு பொய்யான தகவல் தான், பொய்யான ஒரு இதுதான். காந்திஜிக்கு பிடித்த உணவு ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதனால் நீங்கள் செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காத உணவாக கூட இருக்கலாம். இங்கே இருந்தாலும் போடணும், அப்படி அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த 1 இயரில் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம வந்து 1 இயருக்கு அப்புறமும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங் தொடங்கின அன்றைக்கே இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான். நீங்கள் ஒரு ஃபுட் சேனலில் இருந்தால் அன்றைக்கி யா எந்த செலிபிரிட்டியோட பர்த்டேயோ, எந்த செலிப்ரிட்டி என்ன செஞ்சாரோ அதை பற்றி போட்டுட்டு டக்குன்னு ஃபுட்டுக்குள்ளே போங்க. நீங்கள் ஒரு டிக்டாக் சேனலில் இருந்தாலும் அதே தான், நான் டிக்டாக் சேனல் நார்மலாகவே பெஸ்ட்டு ஃபேமஸ் ஆகிட்டு தான் இருக்குது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதுக்கு இந்த மாதிரி போட வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி ஃபேமஸ் ஆகாத ஃபுட் சேனல், வேறு டூரிஸ்ட் சேனல் அதெல்லாம் தேவைப்படும் போது தான் பார்ப்பாங்க. அப்போ வந்து நீ இன்றைக்கி பார்க்கணுன்னா அப்போ அதை பற்றி போட்டுட்டு பார்க்க வச்சிடணும். ஓகேங்களா? இதுதான் நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய யூடியூப் டிப்ஸ். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை வளர வைங்க. ஓகேயா? உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வேலவன். தேங்க்யூ.